ஸ்ரீ குருபியோ நமக நான்காம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் மாணவர்களே இந்த இணையவழி கல்வியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி உங்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம இப்போ என்ன பார்த்துட்டு வரோம் வகுப்பில் அப்படின்னு பார்த்திங்கன்னா உரைநடை துணைப்பாடம் செய்யுள் என பார்த்துட்டு வரும் இல்லைங்களா இப்போ இயல் இரண்டில் நமக்கு கொடுக்கப்பட்ட செய்யுள் என்னன்னு பார்த்திங்கன்னா முளைப்பாரி என்ன முளைப்பாரி இது புதுசாக இருக்கு இல்லையா நமக்கு இந்த வார்த்தை கேட்கறதுக்கு நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த வார்த்தையை முளைப்பாரி அப்படின்னா என்ன முளைப்பாரின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு விதமான என்ன பண்ணுவாங்கன்னா பகுதிகளில் நீங்கள் வந்து தொலைக்காட்சியெல்லாம் பார்த்துருக்கலாம் என்ன பண்ணுவாங்க ஒரு முளைப்பாரின்னா என்னென்னா பயிர் தானியங்கள் நவ தானியங்கள் இருக்குது இல்லைங்களா அதை என்ன பண்ணுவாங்க ஒரு கூடையில் போட்டு அது முளைவிட்டு அது ஒரு செடியாக செடின்னா ரொம்ப பெரிய செடி இல்லை ஓரளவுக்கு ஒரு மூன்றாம் நாள் நான்காம் நாளில் என்ன பண்ணுவோம்னா அந்த செடி ஓரளவுக்கு வளரும் அதை என்ன பண்ணுவாங்க ஒரு கூடையில் அதை போடுவாங்க அந்த கூடையை என்ன பண்ணுவாங்க தலையில சுமந்துட்டு எல்லா பெண்களும் இந்த திருவிழா காலங்கள்லாம் இந்துக்களுக்குலாம் தெரியும் இந்துக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க திருவிழா காலங்களில் ஒவ்வொரு கோயிலில் ஒவ்வொரு சடங்குகள் இருக்கும் சிலர் என்ன பண்ணுவாங்க திருவிழா வேப்பஞ்சலை கொடுப்பாங்க சில கோவில்கள்ல வந்து அடிதண்டம் சொல்லுவாங்க அது போடுவாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு கோவிலில் ஒவ்வொரு சடங்குகள் இருக்கும் அதே மாதிரி இந்த இந்த சடங்கு இதுவும் ஒரு விதமான சடங்கு முறை தான் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரும் வீட்டில் ஒரே நேரத்துல தானியங்கள் போட்டு அது விளைஞ்சி வந்த பிறகு எல்லா பெண்களும் ஒரே நேரத்துல அதை சுமந்து செல்கின்ற காட்சி இதோ இதில் இந்த படத்துல பாத்தீங்கன்னா தெரியும் இங்கே பாருங்க இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும் இப்படி தான் என்ன பண்ணுவாங்க இதுதான் வந்து முளைப்பாரி இந்த தெரியுது இல்லைங்களா இதுதான் வந்து முளைப்பாரி என்ன பண்றாங்க இங்கே பாருங்கள் பெண்கள் எல்லாரும் தலையில் சுமந்துட்டு வராங்க இல்லையா இந்த நவ தானியங்களினுடைய செடிகள் முளையிட்ட சிறு பயிருன்னு சொல்லுவாங்க முளையிட்ட அந்த செடி செடி சின்னதாக முளை வந்த பிறகு என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி எல்லாரும் தலையில் சுமந்து என்ன பண்ணுவாங்க எல்லாம் ஒரே நேரத்தில் சுமந்து சென்று என்ன பண்ணுவாங்கன்னா கோவிலில் அண்டை வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பாட்டு பாடுவாங்க என்ன பாட்டு பாடுவாங்க கும்மி தட்டி பாடல் பாடுவாங்க இல்லையா கும்மி பாடல்கள்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா எல் நாட்டுப்புற பாடல்கள் இதெல்லாம் இதெல்லாம் என்ன நாட்டுப்புற பாடல்கள் இதனுடைய எழுதி வர பெயர் ஏங் மிஸ் கொடுக்கல அப்படின்னா நாட்டுப்புற பாடல்களுக்குலாம் இவங்க தான் எழுதுனாங்க அப்படின்ட்டு குறிப்பிட்ட ஒருத்தருடைய பெயரை கொடுக்க மாட்டாங்க நாட்டுப்புற பாடல்னா என்ன முதல்ல இது முளைப்பாரி என்பது ஒரு நாட்டுப்புற பாடல் முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க நாட்டுப்புற பாடல் நான் அதனால தான் இதுக்கு எழுதுனவங்களுடைய பெயர் நமக்கு தரலை நாட்டுப்புற பாடல்னா என்ன நாட்டுப்புறம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன நாட்டுப்புறம் நீ சரியான நாட்டுப்புறண்டா சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் கிராம பகுதிகள வாழ்கிறவங்கள தான் நாட்டுப்புறத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ கிண்டலா சொல்லுவாங்க நீ சரியான நாட்டுப்புறண்டா உனக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்படின்னா என்ன கிராமத்துல வாழ்றவங்க கிராமத்தில் வாழ்கிறவர்கள் தான் நாட்டுப்புறம் அப்ப நாட்டுப்புற பாடல்னா என்ன அந்த கிராம பகுதியில இருக்கிறவங்க பாடக்கூடிய பாடல் தான் நாட்டுப்புற பாடல் பகுதியில் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பாடல் பாடுவாங்க குழந்தைகள் பிறந்தா அவங்களுக்கு பெயர் வைக்கிறதுக்கு ஒரு பாடல் அப்புறம் வந்து சடங்குன்னு சொல்லுவாங்க அவங்க வந்து வயதுக்கு வந்தாங்கன்னா பெண்கள் வயதுக்கு வந்தாங்கன்னா அதுக்கு ஒரு பாடல் அப்புறம் வந்து ஒப்பாரி பாடல் அதே மாதிரி வயல்வெளிக்கு போகும்போது பார்த்திங்கன்னா நாற்று நடும்போது ஒரு பாடல் கலை பறிக்கும்போது ஒரு பாடல் அறுவடை செய்யும்போது ஒரு பாடல் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு பாடல் பாடியதுனால அந்த பாடல் பாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வேலை செய்யும்போது அந்த வேலையினுடைய கஷ்டம் வந்து அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும் அந்த பாடல்லையே அவங்களுடைய ஆர்வம் அதில் போடுறதுனால அவங்களுடைய உடல் வலி தெரியாமல் இருக்கிறதுக்கோசம் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க ஒரே நேரத்தில் அழகாக பாடிட்டே வேலை செய்வாங்க நீனுங்க நாட்டுப்புறங்களில் போனீங்கன்னா தெரியும் இப்போ அதே மாதிரியான ஒரு பாடல் வந்து முளைப்பாரி பாடல் முளைப்பாரின்னா என்னன்னு சொன்னேன் தானியங்களை விளைவிச்சு சிறு பயிறு அந்த பயிர்களை சுமந்து செல் செல்வதுதான் வந்து முளைப்பாரி சரிங்களா இப்போ இது வந்து ஒரு நாட்டுப்புற பாடல் சொன்னேன் இதுக்கு உங்களுக்கு வரையறை கொடுக்கணும்னா எப்படி கொடுக்கலான்னா நாட்டுப்புற பாடல்னா கிராமங்களில் வாழ்பவர்கள் கிராம கிராமங்களில் வாழ்பவர்கள் வாய் வழியாக பாடப்படும் பாடலே நாட்டுப்புற பாடல் இதை வந்து இவங்க இவங்கதான் எழுதினாங்க தான் பாடினாங்கன்ட்டு ஒருத்தரை குறிப்பிட்டு சொல்ல முடியாது சரிங்களா ஒருத்தர் பாடுவாங்க அப்படியே பின்பாட்டாக பாடுவாங்க அம்மா பாடியிருப்பாங்க அதை பார்த்து அவங்களுடைய குழந்தைகள் பாடும் அதை பார்த்து அவங்களுடைய குழந்தைகள் பாடும் இப்படி வழி வழியாக வழி வழியாக அவர்களுடைய தலைமுறையினர் பாடிட்டே வருவாங்க அதை பார்த்து எல்லாருமே பாடுவாங்க இவங்க தான் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாது அதுதான் நாட்டுப்புற பாடல் கிராமத்துல வாழ்றவங்க எல்லாரும் சேர்ந்து பாடுற பாடல் தான் வந்து நாட்டுப்புற பாடல் இங்க நமக்கு என்ன பாடல் கொடுத்துருக்காங்க முளைப்பாரி முளைப்பாரின்னா என்னன்னு சொன்னேன் நான்

இப்போது இந்த முளைப்பாரியை கொண்டு போயிட்டு என்ன பண்ணுவாங்க கோவில் கிட்ட வச்சுட்டு எல்லாரும் கும்பலாக சுழ்ந்து கும்மியடி பாடல் பாடுவாங்க அப்படி பாடக்கூடிய பாடல் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க முளைப்பாரி பாடல் சரிங்களா அந்த அப்போ என்ன பாட்டு பாடுவாங்க என்னெல்லாம் சொல்லி பாடுவாங்க அப்படின்றத தான் நம்ம இந்த பாடல் வழியாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் சரிங்களா இந்த பாடலை நான் ஒரு முறை பாடி காமிச்சிடுறேன் அப்புறம் இதனுடைய பொருளை நீங்கள் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் சரிங்களா மன்னர்களே ஃபஸ்ட் என்ன முளைப்பாரி பாடல் தன்னா நன்னே நானே தன நன்னே நானே பின்னாலே நீங்களும் பாடலாம் தன்னா நன்னே நானே தன நன்னே நானே ஒன்னாந்தான் ஆலையிலே ஒசந்த செவ்வா கிழமையிலே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு வார்த்தைகள் உங்களுக்கு வாயில் வர்றது கஷ்டமாக இருக்கு இல்லையா சரி நான் திரும்ப சொல்கிறேன் ஒிலேசந்த செவ்வா ஓடும் பிள்ளை தொண்டலிட்டு ஓலை கொட்டான் இரண்டு எடுத்து ஓடும் பிள்ளை தொண்டலிட்டு திரும்ப தன்னான் போட்டனா அதையே திரும்ப சொல்லணும்னு அர்த்தம் தன்னா நன்னே நானே தன தான நன்னே நானே தன்னா நன்னே நானே தன தானே நன்னே நானே அடுத்தது என்ன சொல்றாங்க அடுத்த பத்தியில வாங்கியாந்த முத்துகளை வாலியிலே ஊற வச்சு வாங்கியாந்த முத்துகளை வாலியிலே ஊற வச்சு கம்மந்தட்டை இரண்டு எடுத்து கணு கம்மந்தட்டை இரண்டு சோளத்தட்டை இரண்டு எடுத்து சுளை சுளையா முறிச்சு வச்சு சோளத்தட்டை இரண்டு எடுத்து சுளை சூளையா முறிச்சு வச்சு மாட்டான் திறந்து மாட்டெருவு அள்ளி வந்து மாட்டெருவுள்ளிந்து நன்னா நன்றி தனித்தானே நன்னி நானே நன்னே நன்னே நானே 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 ஆட்டான் தோழு திறந்துருவு அள்ளி வந்து ஆட்டான் தோழு திறந்து ஆட்டெருவு அள்ளி வந்து കടുകുളയും ിപ്പയർ മണിപ്പയർ മിളുളയും മെലകുളയും പയു മുത്ത മണിപ്പയർ മെലകുളയും ചെറുപയർ മുത്താന മണിപ്പയർ மொளை போட்டு ஒன்னா நாள் ஓரலையாம் முளைப்பாரி மொளை போட்டு ஒன்னா நாள் ஓரலையாம் முளைப்பாரி ஓரலைக்கும் காப்பு கட்டி ஒரு பானை பொங்கலிட்டு ஓரலைக்கும் காப்பு கட்டி ஒரு பானை பொங்கலிட்டு முளை பாரி போடுங்கம்மா முளை பாரி போடுங்கம்மா தன்னா நன்னே போடுங்கம்மா தன்னா நன்னே போடுங்கம்மா தையலரே ஒரு குலவை தன்னா நன்னே நான நே லாஸ்டா திரும்ப என்ன சொல்லணும் இதை பண்ணி முடிச்சுனும் தன்னா நன்னே நானே தன் தான நே நானே தன்னா நன்னே நானே தன் தான நன்னே நானே இப்படி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கும்மி தட்டி இந்த பாடலை பாடுவாங்க நீங்களும் கும்மி தட்டி பாடினா அது ரொம்ப கேட்கறதுக்கு இனிமையாகவே இருக்கும் என்ன பண்ணுவாங்க வ அப்படி ரவுண்டாக அதாவது வட்டமாக நின்றுட்டு முளைப்பாரியெல்லாம் நடுவில் வச்சுட்டு பெண்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க இப்படி கும்மி தட்டி இந்த பாடலை அப்படியே வரிசையாக பாடிட்டே சுற்றி சுற்றி வருவாங்க அந்த முளைப்பாரியை இந்த பாடலை பாடிட்டே என்ன பண்ணுவாங்க கும்மி தட்டி இந்த பாடலை பாடினா இன்னும் அது கேட்கறதுக்கு இனிமையாக இருக்கும் சரிங்களா நீங்கள் தட்டி வீட்டில் பாடி பாருங்கள் கை தட்டி சரியா இப்போ இந்த பாடல் நம்ம பாடியாச்சு இதனுடைய பொருள் என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாமா சரி வாங்க என்ன சொல்றாங்க ஃபர்ஸ்ட் இந்த தன்னா நன்னே நானே அப்படின்றது என்ன இசை நம்ம நிறைய என்ன பண்ணுவோம் அப்படியே பாடினா அது வந்து எந்த ராகத்துல பாடுறோன்னு தெரியாது நீங்க பாடல்லாம் கத்துக்கிறவங்களா இருந்தா தெரியும் அவங்க என்ன பண்ணுவாங்க மெட்டு போடுறது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இது ஒரு மெட்டு அடுத்தது பாருங்க இப்ப ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க இதில் ஒன்னாந்தான் நாளையிலே ஒசந்த கிழமையிலே இது வந்து நம்ம நாட்டுப்புறத்தில் பேசுகிற பேச்சு வழக்கு ஒசந்த அப்படின்னா என்னென்னா உயர்ந்த நம்ம உயர்ந்தேன்ற உயர்ந்த ஒசந்தன்னா என்ன உயர்ந்த செவ்வாய்க்கிழமை தான் வந்து செவ்வாய்க்கிழமையிலே அப்படி செவ்வாய்க்கிழமையிலே பேச்சு பேச்சு வழக்குல நம்ம என்ன சொல்லுவோம் செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி பேச்சு வழக்கில் தான் இருக்கும் நாட்டுப்புற பாடல்கள்லாம் வந்து அப்படியே எழுத்து பூர்வமாக அப்படியே ரொம்பலாம் இருக்காது ஏன்னா நாட்டுப்புறத்தில் இருக்கிறவங்க படிக்காதவர்கள் அவங்க பாடுற பாடல் எப்படி இருக்கும் நம்ம நார்மலாக பேசிக்கிற மாதிரியே இருக்கும் இப்போ ஒசந்த நீ ரொம்ப ஒசந்தவனா அப்படின்னு கேட்பாங்க ஒசந்தன்னா என்ன உயர்ந்தவன் அப்போ என்ன சொல்கிறாங்க ஒசந்த செவ்வாய்க்கிழமையில் அப்படின்னா உயர்ந்த கிழமையில் ஓலை கொட்டான் இரண்டு எடுத்து நீங்கள் ஓலை கொட்டான் அப்படின்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூடை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பனை மரத்திலிருந்து அதுல விச்சின்பம் கூடை எல்லாம் பின்னுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஓலை பனை ஓலையால் பின்னப்பட்ட கூடை அந்த கூடையை தான் வந்து என்ன சொல்றாங்க ஓலை கொட்டான் அது மாதிரி ஓலை கொட்டான் இரண்டெடுத்து கூடை அதாவது ஓலையால் முடையப்பட்ட தான் ஓலை கொட்டான் இரண்டு எடுத்து இரண்டு எடுத்து என்ன பண்றோம் ஓடும் பிள்ளை தொண்டலிட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த ஓலை கொட்டான் எடுத்து அதை எடுத்து என்ன பண்ணணுமா அதை அதில் விதை போறதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணும் அதை சரி செஞ்சுக்கணும் அதை என்ன சரி என்னென்ன பண்ணணும் அதில் என்ன பண்ணணும் மண்ணெல்லாம் போட்டு என்ன பண்ணணும் அதை தயார்படுத்தி தொண்டலிட்டு அதை தயார்படுத்தி வாங்கியாந்த முத்துக்களை முத்துக்களை நீங்க எதை சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தானியங்கள் நவ தான் இங்க வந்து முத்துக்கள்னா முத்துக்கள்னா விலை உயர்ந்த முத்துலயே அதை சொல்லலை இங்க என்ன சொல்றாங்க தானியங்கள் நம்ம வச்சுருப்போம் இல்லையா எதெல்லாம் நம்ம போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சோளம் அதில் பார்த்தீங்கன்னா எல்லா தானியங்களும் கலந்துருக்கும் நவ தானியங்களை தான் இங்கே என்ன சொல்கிறாங்க முத்துக்கள்ன்ட்டு குறிப்பிடுறாங்க அந்த வாங்கி அந்த முத்துக்களை என்ன பண்ணணுமா வாலியிலே ஊற வச்சு வாலினா என்ன தெரியும் இல்லையா உங்களுக்கு பக்கெட் வீட்டில் இருக்கோம் இல்லையா வாலி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த வாலியில் என்ன பண்ணுவாங்களாம் ஊற வச்சு அடுத்து கம்மந்தட்டை இரண்டு எடுத்து கம்மந்தட்டை அப்படின்னா என்ன இது புதுசாக இருக்குது இல்லையா நம்ம கேட்குறதுக்கு கம்பினுடைய தண்டு பகுதி தான் வந்து கம்பந்தட்டை ஒவ்வொரு தண்டு பகுதிக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு நீங்க வந்து பெரிய வகுப்புக்கெல்லாம் போனீங்கன்னா படிப்பீங்க இப்போ நான்காம் வகுப்புலையே உங்களுக்கு இது புதுசா இருக்கும் ஒவ்வொரு த நம்ம தமிழ்ல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தண்டு பகுதிக்கும் ஒவ்வொரு சிறப்பு பெயர் இருக்கு கம்பு கம்பினுடைய அந்த தண்டு பகுதியை தான் வந்து தட்டைன்னு சொல்லுவாங்க அதை என்ன பண்ணுமா கம்பந்தட்டை இரண்டு எடுத்து கணுக்கணுவாக முறிச்சு வச்சு அப்படின்னா என்ன பண்ணுன்னா அதை முறிச்சு வைக்கணுமா முறிச்சின்னா என்ன தெரியும் இல்லையா அப்படி இப்படி திருவி பண்றது முறிச்சி வச்சு அடுத்து என்ன எடுக்கிறாங்க சோளத்தட்டை சோளம் சோளம் தெரியும் இல்லையா நம்ம மக்கா சோளம்லாம் சாப்பிட்றோம் இல்லைங்களா கான் அப்படின்னு சாப்பிட்றீங்கல்ல அதுதான் சோளம் அந்த சோளத்தட்டை தட்டைன்னா அதுவும் தண்டு பகுதி தான் சோளத்தினுடைய அந்த தண்டு பகுதியை தான் வந்து தட்டைன்னு சொல்லுவாங்க சோளத்தட்டை இரண்டு எடுத்து சுளை சுளையா முறிச்சு வச்சு நீங்கள் பாருங்க முறிச்சி வச்சுன்றது ரெண்டும் ஒன்று தான் ஆனால் இங்கே பாருங்க எப்படி அழகாக இங்கே வார்த்தையை பயன்படுத்திருக்காங்க சோளம்னு வரும்போது சுளை சுளையா சொல்கிறாங்க கம்புன்னு சொல்லும்போது கணுக்கணுவா இங்கே பார்த்தீங்களா மோனை இங்கே பருது பார்த்தீங்களா மோனை இங்க பாருங்க காக்கா சோசு இந்த மாதிரி மோனையை அவங்களே பயன்படுத்துறாங்க படிக்காதவர்கள் நாட்டுப்புறத்துல இருக்கிறவங்களே எவ்வளவு ஒரு ஓசை நயம் வரணும்னு சொல்லிட்டு எவ்வளவு அழகா பாடியிருக்காங்க இல்லைங்களா சுளை சுளையா முறிச்சு வச்சு அப்புறம் என்ன பண்றாங்க மாட்டான் தொழு திறந்து அப்படின்னா என்ன மாடுன்னா தெரியும் மாட்டான் தொழுன்னா என்ன மாடுகள் இடத்துக்கு தான் தொழுவம் சொல்லுவாங்க அப்போ இங்க என்ன சொல்ல வராங்க மாட்டான் தொழு அப்படின்னா மாடு கட்டும் இடம் மாடுகள் எல்லாம் கட்டுவாங்க இல்லையா அந்த தான் வந்து தொழுவம் அப்படின்னு சொல்லுவாங்க மாட்டான் தொழு அப்படின்னா மாடு கட்டும் இடம் அந்த இடத்துக்கு போய் என்ன பண்ணணுமா திறந்து மாட்டெருவு அள்ளி வந்து மாட்டினுடைய சாணம் அது என்ன பண்ணுவாங்க மாடு கட்டுற இடத்துல என்ன பண்ணுவாங்க நீங்க கிராம பகுதிகள்லாம் உங்களுக்கு தெரியும் அந்த சாணத்தை எல்லாம் எடுத்து ஒரு இடத்துல கொட்டி வைப்பாங்க அது என்ன ஆகும்னா அப்படியே மகி மகி அது எருவாக மாறும் அது வந்து ஒரு இயற்கை உரம் இல்லைங்களா நம்மலாம் இங்கெல்லாம் என்ன பண்ணுறோம் சாணத்தை பார்த்தாலே சீ அதை தொடுறதுக்கே நம்ம என்ன பண்ணுறோம் கூச்சப்படுறோம் இல்லையா ஆனால் அப்படி கிடையாது கிராம பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கே இருக்கிற சாணத்தை தான் வந்து வாசலில் தெளிப்பாங்க அதை எடுத்து ஒரு இடத்துல கொட்டி வைப்பாங்க அது என்ன ஆகும்னா அப்படியே மகி மகி இயற்கை உரமாக மாறும் நம்ம இப்போ இங்கெல்லாம் செயற்கை உரம்லாம் பயன்படுத்துகிறோம் இல்லையா யூரியா அந்த மாதிரி பொட்டாசியம் இந்த மாதிரி நிறைய நீங்கள் செயற்கை உரம்லாம் பயன்படுத்துறதை பார்ப்பீங்க செடி வச்சுருந்தா ஆனால் அதெல்லாம் தவறானது இந்த மாதிரி இயற்கை உரங்களை தான் நம்ம பயன்படுத்தணும் கிராம பகுதிகளில் அதுதான் சொல்கிறாங்க நேராக எங்கே போங்க மாட்டான் தொழு திறந்து மாடுகள் கட்டுற இடத்துக்கு போயிட்டு மாட்டெருவு அள்ளி வந்து மாட்டினுடைய சாணத்திலிருந்து உருவான எருவை அள்ளி வந்து திரும்பவும் இன்னொன்று சொல்கிறாங்க பாருங்கள் ஆட்டான் தொழு திறந்து ஆட்டான் தொழுனா என்ன நான் இப்போவே சொன்னேன்லையா ஆட்டான் தொழுனா மாட்டான் தொழுனா மாடுகள் கட்டும் இடம்னா அதே மாதிரி ஆட்டான் தொழுனா ஆடுகள் கட்டும் இடம் ஆடுலாம் கட்டி வைப்பாங்க இல்லையா அதுதான் வந்து ஆட்டான் தொழு இப்போ அங்கே போய் என்ன பண்ண போகிறோம் ஆட்டெருவு அள்ளி வந்து ஆட்டினுடைய சாணத்திலிருந்து வெளிவந்த ஆட்டிலிருந்து சாணத்திலிருந்து உற்பத்தியான எருவை அள்ளி வந்து எல்லாத்தையும் எங்கள் வந்து போட்டு சொல்கிறாங்க நம்ம பயிர் முளைப்பாரி பயிர் வைக்க போகிறோம் இல்லையா அந்த கூடையில் ஓலை கொட்டானில் வச்சுருக்கோம் இல்லையா அந்த கூடையிலேருந்து எருலாம் போடுங்க போட்டுட்டு என்னெல்லாம் பயிர் செய்கிறோன்னு பாருங்கள் கடுகுலையும் சிறு பயிறு கடுகு கடுகு செடி இருக்கு இல்லையா அது சிறு பயிறு காராமணி பயிறு மிளகுலையும் சிறு பயிறு மிளகு செடி அடுத்தது முத்தான மணிப்பயிர் இந்த மாதிரி முத்தான மணிமணியான நிறைய இன்னும் நிறைய தானியங்கள் இருக்குது அந்த தானியங்கள்லாம் அதில் கலந்துருக்கும் நீங்கள் நவ தானியங்கள் கேட்டனாலே கொடுப்பாங்க அதில் நிறைய தானியங்கள் கலந்துருக்கும் நவ ஒன்பது வகையான தானியங்கள் கலந்துருக்கும் எல்லா மணிப்பயிரையும் சேர்த்து என்ன பண்ணணுமா அதில் போட்டு உற வச்சு அதை எடுத்து என்ன பண்ணணும் ஓலை கொட்டானில் போட்டு இந்த எருலாம் அள்ளி வந்து அது மேலே தூவனிங்கன்னா அது முளைச்சி வரும் இல்லையா அது முளைச்சி வந்த பிறகு என்ன பண்ணணும் முளை போட்ட ஒன்னா நாலு முளை வந்த ஒரு நாள்யே என்ன பண்ணும் ஓர் இலையாம் முளைப்பாரி அந்த ஒரு இலை வெளியே வந்ததுமே அதுதான் முளைப்பாரின்னு சொல்லுவாங்க ஒரு நாள் அந்த ஒரு நாள்லயே நீங்க அது மாதிரி விதைச்சிங்கன்னா தெரியும் ஒரு இலையிலே பெரும்பாலும் இப்போல்லாம் வந்து இந்த யாரா இறந்துட்டாங்கன்னா வீட்டில் போடுவாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் இந்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா நவதானியங்களை வந்து இது பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க இறந்துட்டாங்கன்னா இந்த சடங்கு செய்கிறதுக்காசம் பண்ணுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம வீட்லையே செய்வாங்க நம்ம பாட்டி அந்த மாதிரி யாரா இறந்துருந்தாங்கன்னா செஞ்சுருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அதுலேருந்து என்ன வரும் இலை வரும் முதல் நாளே அழகாக முளை வரும் அந்த அந்த மாதிரி முதல் நாளே வர அந்த ஓர் இலையாக முளைப்பாரி அந்த ஓர் இலைக்கும் காப்பு கட்டி ஒரு இலை வந்ததுமே அதுக்கு காப்பு கட்டணுமா ஓர் இலைக்கும் காப்பு கட்டி ஒரு பானை பொங்கல் இட்டு எங்க பண்ணுவோம் இதை எடுத்துன்னு போயிட்டு வச்சுட்டு நம்ம என்ன பண்றோம் ஒரு பானை பொங்கல் வைப்பாங்க இதை நம்ம கோயில் எடுத்துன்னு போய் வைப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா இதை எடுத்துன்னு போய் வச்சுட்டு இந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடிட்டு நம்ம பொங்கல் வைக்கணும் பொங்கல் ஒரு பானை பானையில் பொங்கல் வைப்பாங்க அந்த காலத்தில் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் வீட்டில் இருக்கிற பாத்திரத்தில் பொங்கல் வைக்கிறோம் இல்லையா அந்த காலத்துலலாம் பானையில் தான் அதை தான் சொல்கிறாங்க ஒரு பானை பொங்கலிட்டு எல்லாரும் என்ன போடுங்க முளைப்பாரி போடுங்கம்மா இந்த மாதிரி முளைப்பாரி பாடலை பாடுங்க பாடினா நம்மளுக்கு நம்மளுக்கு நினைச்சது நடக்கும் நம்ம கடவுள்கிட்ட நம்ம வேண்டதெல்லாம் கிடைக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம் சரிங்களா முளைப்பாரி போடுங்கம்மா அதுதான் இந்த பாடல் திருப்பியும் தையலரே தையல் தையலர் அப்படின்னா என்னென்னா இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க தையலரேன்னா துணி தைக்கிறவங்களை சொல்லலை இங்கே தையலரேனா பெண்களை குறிக்கிறது பெண்கள் தையலர்னா யாரு பெண்கள் பெண்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுங்களாம் முளைப்பாரி போடுங்கள் இந்த மாதிரி முளைப்பாரி பாடல் பாடுங்கள் எல்லாரும் இந்த மாதிரிலாம் செஞ்சு என்ன பண்ணணும் ஒரு பானை பொங்கல் வச்சு சாமி கிட்ட நீங்க முளைப்பாரி பாடல் பாடுனீங்கன்னா உங்களுக்கு நினைச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலை இது வந்து ஒரு நாட்டுப்புற பாடல் முறை நான் பாடி காமிச்சிடுறேன் சரிங்களா இந்த பாடலுடைய கருத்து உங்களுக்கு புரிஞ்சது இல்லையா எப்படி பாடணும்ட்டு நான் ஒரு முறை பாடி காமிச்சிடுறேன் சரிங்களா முளைப்பாரி பாடல் நானே வசந்த செவ்வா கீழ மகிலே ஓலை கொட்டான் இரண்டு எடுத்து ஓடும் பிள்ளை தொண்டலிட்டு தன்னா நன்னே நானே தன்னைதான் நன்னே நானே வாங்கியாந்த முத்துக்களை வாளியிலே ஊற வச்சு கம்மந்தட்டை இரண்டு எடுத்து கனு கனுவா முறித்து வச்சு சோழத்தட்டை இரண்டெடுத்து சுளை சுளையா முறிச்சி வச்சு மாட்டான் தோழு திறந்து மாட்டெருவு அள்ளி வந்து தன்னா நன்னே நானே ஆட்டான் தோழு திறந்து ஆட்டெருவு அள்ளி வந்து கடுகுலையும் சிறு பயிறு காராமணி பயிறு நிலகுலையும் சிறு பயிரு முத்தான மணிப்பயிறு மொளை போட்டு ஒன்னா நாலு ஓரலையும் முளைப்பாரி ஓரலைக்கும் காப்பு கட்டி ஒரு பானை பொங்கலிட்டு முளைப்பாரி போடுங்கம்மா முளைப்பாரி போடுங்கம்மா தன்னா நன்னே போடுங்கம்மா தன்னா போடுங்கம்மா போடுங்கம்மா நாட்டுப்புற பாடல் இது வந்து நம்ம என்ன பண்ணோம் வீட்டில் அழகா எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பாடி பாடி பயிற்சி எடுத்தா இது நமக்கு பாடுறதுக்கே இனிமையா இருக்கும் கேட்கறதுக்கும் ரொம்ப இனிமையா இருக்கும் இன்னும் நீங்க கை தட்டி பாடி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க இன்னும் நல்லா கேட்கறதுக்கு இனிமையா இருக்கும் இந்த பாடலுடைய கருத்து உங்களுக்கு புரிஞ்சது இல்லையா மாணவர்களே இதனுடைய பயிற்சிகளை நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் நன்றி மாணவர்களே